இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் ஸோ மூணே மூணு விஷயம் தான் நடந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியும் கண்ணம்மாவும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. பாரதி வந்து கண்ணம்மா வீட்டில் உப்மா சாப்பிட்டதை வச்சு சௌந்தர்யா வந்து இங்கே வேணுட்ட பேசிட்டு இருந்தாங்க. பாரதியை வேணுனே வெறுப்பேற்றுறதுக்காக உப்மா செஞ்சு வச்சுருக்காங்க. வந்தோடனே ஃப்ரெண்டை பார்த்தியா அப்படின்லாம் கேட்டுட்டு சாப்பாடு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு எடுத்து உப்மா கொடுக்குறாங்க. உப்மா தான் எனக்கு பிடிக்காது தெரியுமே அப்படின்னோடனே அப்படியே வந்து இவங்க வந்து இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் வந்து அது உனக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். ஹேமாவும் கண்ணம்மாவும் கொடுத்தமும் சாப்பிட்டா இங்கே நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா, உன் பொண்ணை தானே பார்க்க போகிறேன், அதுக்கே இவ்வளோ தூரம் யோசிச்சு போய் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் உடனே நான் ஹோட்டலே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பிடுறாரு. உப்மா இல்லாத ஹோட்டலாக போப்பான்னு அனுப்பிவிட்டுறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆக்சுவலாக இதுவும் ஒரு சூரிய வம்சத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் எனக்கு இன்னமும் தோணும். ஏன்னா சூரிய வம்சம் மாதிரி ஒரு கல்ட்டு மூவிங்கிறதுனால அதுலேயும் இப்படி தான் வந்து சரத்குமார் எப்போ போய் பார்த்து வராரோ, பார்த்து வந்ததுக்கு பிறகு அந்த எல்லோரும் பேசிகிட்டு இருந்ததை பார்ப்பாரு இந்த உடி அடிக்கிற டைலாக் இருக்குமே, அதுக்கப்புறம் ராதிகா அதே டைலாக் தான் பேசுவாங்க. ஸோ அது முடிஞ்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பா அப்படியே வெறுப்பில் இருக்காங்க. எதுக்கு வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை கண்ணம்மா வீட்டுக்கு போகிறான், அப்போ கண்ணம்மா மேலே இருக்க கோபம் குறைஞ்சிருச்சா அப்படின்ட்டு கண்ணம்மா வீட்டுக்கு பேசாமல் கண்ணம்மா வீட்டுக்கு குடச்சல் கொடுத்து நம்ம பாம்பெல்லாம் உள்ளே விட்டுருவோம்லாம் சாந்தி பேசுகிறாங்க. அற்புதமான ஐடியாக்கள் கொடுக்குறீங்க சாந்தி அப்படின்னு தலையில் தட்டி கொடுக்கணும் போல இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்று வேணாம், அதுக்கு பதிலாக அவங்க வந்து இனிமேல் இப்போ கண்ணம்மாவை பார்க்கவே கூடாது, அதுக்காக ஐடியா கொடு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஐடியாவை யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. முக்கியமான நாட்டுக்கு தேவையான ஐடியாவை யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை எப்போ பார்த்தாலும் ஹேமாவே கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஹேமா கிட்ட வந்து நீ பைலட் ஆனால் என்ன கூட்டு போவியா, ஹேமாவுக்கு பிடிச்ச கலர் ரெட்டு தானே அப்படின்னு கண்ணம்மா கேட்டுட்டு இருக்காங்கிறது லக்ஷ்மிக்கு பிடிக்கல. லக்ஷ்மி திருப்பி திருப்பி போய் எனக்கு சீப் வேணும் ட்ரெஸ் வேணும்னு கேட்டால் அவன் கட்டுக்கவே இல்லை திணிக்கும். ஹேமா இந்த லாஜிக்கே நமக்கு தெரியல, ரெண்டு ஒரே கிளாஸ், ஆனால் வந்து ஒன்று ஆன்லைன் கிளாஸ் படிக்குது, இன்னொன்று வந்து ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையை கிளப்பி அனுப்புவாங்களா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையை விட்டுட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்க பிள்ளைக்கு சோறு ஊட்டிட்டு உட்காந்துருப்பாங்களா, என்னவோ கண்ணம்மா உனக்கு மட்டுமா வெளிச்சம் அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. இது நடந்து முடிஞ்சு. நடந்து முடிஞ்சோடனே வந்து ஹேமாவோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பேக் பண்ணி நீயே கிளம்ப முதல்ல ஊட்டு அப்படின்னு லக்ஷ்மி வந்து திட்டனை. திட்டினதுக்கப்புறம் இந்த பொண்ணு அழுதோடனே சேர்த்தா மனசு உடனே கஷ்டமாக போய் லக்ஷ்மிக்கு சரி விடு அப்படின்னு கட்டி பிடிச்சி நான் நீ சொல்லா நீயும் அவங்கள்ட்ட சொல்லாத கண்ணம்மாட்ட சமையல மாட்டேன் அப்படின்ட்டு முடிச்சுக்கிட்டாங்க. நைட்டு உடனே ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு ஆளுக்கு சாரி சொல்லிட்டு தூங்கணும் ஒவ்வொரு நைட்டு தூங்கும் போதும் அப்படின்னு கண்ணம்மா ஒரு புது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து தேங்க்ஸ் வந்து ஒரு அண்ணா வந்து 500 நான் சேஞ்சை கொடுக்காமட்டேன், அந்த கொடுக்காம நான் வாங்காமட்டேன் அவர் கொடுத்தாரு அவருக்கு தேங்க்ஸ், சாரி என் வயிற்றுக்கு ஒழுங்காக சாப்பிடாதுங்கிறாங்க. இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அங்கிளுக்கு தேங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாரி வந்து ஹேமாவுக்குன்னு லக்ஷ்மி கேட்க, அப்புறம் வந்து கண்ணம்மாவுக்கு தேங்க்ஸ் அண்ட் சாரி வந்து எங்கள் அப்பாவுக்கு மிஸ் பண்ணி நீங்கள் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி பெருசாக இந்த விஷயமும் நடக்கலை. நாளைக்கு தான் வந்து அவங்களாம் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கிறது சீன்ஸ்லாம் வரும்னு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, இந்த சீரியலே எப்படி போயிட்டு இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.